हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल विलेज कुकिंग। इनकी नम्बर चैनल और हेल्थी आना ब्रेकफास्ट एंड डिनर रेसिपी दांगा पाक्क पोरो। इदोड टेस्टे पाथिंगा ना रोम्बवे वित्यासमाव सुवयाव इरुकुंगा। वांगा वीडियोकुल्ला पोलाम। इनकी वंदे ना रेंड पाकेट गोधुमै सेमिया एडुत्तिरुक्केंगा, अदावदु किट्टत्तट्ट 360 ग्राम। इप्पो इदुल वंदु नम्म तण्णी ऐड पण्णिक्कलाम। பாருங்க நல்லா இந்த மாதிரி தண்ணியில அமுத்தி விட்டுறணும். நம்ம நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாங்க. பாருங்க நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாம இந்த மாதிரி சேமியாவை வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து இட்லி தட்டல இந்த மாதிரி மேல துணி வச்சிட்டு அது மேல இந்த சேமியாவை இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சிருக்கேன். பாருங்க சேமியா எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டுக்கு மேல வச்சிருக்கேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு அது மேல இந்த இது வச்சிருக்கேங்க. இப்போ அது மேல ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து இந்த சேமியா வேகணுங்க. இது வந்து ஆவியிலே வேக வச்சோம் அப்படினா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து 5 ல இருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. பாருங்க இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கோதுமை சேமியா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தனியா நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பிளேட்ல மாத்தி வச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. சேமியா வந்து குலையாம இந்த மாதிரி நம்ம வேக வச்சு செய்யும்போது டேஸ்டும் டிஃபரண்டா இருக்கும். இப்போ வந்து கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கறேன். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் நெல்லை. நல்லா இந்த மாதிரி கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கறேங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதைய எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆயில இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இல்லைன்னா டின்னர் ரெசிபி, ரெண்டுமே நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கோதுமை ரவை அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை சேமியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நறுக்கல் இருந்தால் தான் வந்துட்டு சேமியாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ரெண்டு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் சேமியா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிய வந்து வேக வச்சுக்கணும். நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வேக வச்சு தட்டில் வச்சுருக்கக்கூடிய கோதுமை சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிற டைமில் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடணுங்க. நம்ம எவ்வளோ தூரம் நல்லா கிளறி விடுறோமோ அப்போனா தான் சேமியா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருக்கனால நம்ம கிளறும் போது குலையாமல் இருக்கும். சேமியா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக புதினா இலைகள், மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணி கிளறி விடும்போது அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான கோதுமை சேமியா தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.